வெல்கம் பேக் காய்ஸ் டு மை சன் ஆஃபீஸ் சேனல். இனி நம்ம பேப்ளேட் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் ரைவல்ஸ் கூட ஹோஜி விளையாட போகிறாரு. நம்ம பேப்ளேட் சூஸ் பண்ண போகிறோம், வால்ட்ரியாக் சூஸ் பண்ண போகிறோம். ஆஹா, வால்ட்ரியாக் கூட இந்த சின்ன பையனா. அநேகமாக இவரை நம்ம சீக்கிரமாக தோக்கடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே தோக்கடிச்சிடலாம். ட்ரை பண்ணுறேன் காய்ஸ், பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்காக போட முடியும் காய்ஸ். ஓகே, அது நான் நடுவிலேயே சுற்றிகிட்டு இருக்கு, நம்மளுக்கு சுற்றிட்டே இருக்கு. கோ வால் ரியாக், அது தாங்க டைம் முடிஞ்சிச்சு. நம்ம கிளாஷ் பாருங்கள் எவ்வளோ ஏறிடுச்சு. அநேகமாக என்னங்க அதுவும் பஸ்ட்டு ஃபினிஷா? நான் தான் சொன்னேன்ல, இது வரைக்கும் நான் விளாண்ட பட்டியிலே ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச ஒரே பொட்டி இதுதாங்க. ஓகே காய்ஸ், தோத்துட்டு பேசுகிற பேச்சு ஒரு பேசிட்டாரு. ஓகே, எப்படியோ ஜெயிச்சாச்சு, அடுத்த மேட்ச்சுக்கு கிளம்பலாம். அடுத்த மேட்ச் வர நான் அடுத்த மேட்ச் நான் சிட்டி லீக்ல விளாட்லான்னு இருக்கிறேன். சிட்டி லீக்கில் விளாட போகிறேன் காய்ஸ். ரைவல்ஸ் டெய்லி ரைவல் விளையாடலாம். இல்லை, நம்ம சிட்டி லீக்கில் விளாட போகிறோம். அப்புறம் வந்து பென் நல்ல பிளேடர் தான் இவரும். ஆனால் இந்த போட்டி ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. அவர் 18 நான் 19. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேட்ச். ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நான் வேறு கிளாஷே பண்ண மாட்டேன், சீக்கிரம் சீக்கிரமாக கிளாஷ். இப்போ தான் ஒரே ஒரு கிளாஷ், அவ்வளோதான். இந்த மேட்ச் கண்டிப்பாக தோற்றுணும்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னும் 4வது வந்தது. ஓகே, 993 டேமேஜ் அவருது. அப்பா 1004, என்னங்க இவர் இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு? நம்மளுக்கே டஃப் தான் தருவார் இவர், நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன். நான் வேறு லேட் ஆகிட்டு இருக்கிறேன். ஆ, பென் கிட்ட தூரம். ஆ, 2000 டேமேஜ். ஆஹா, இவரும் 2000 டேமேஜ். ஸ்டாமினா ஸ்டாமினா இறங்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சீக்கிரமாக கிளாஷ் ஆகுது, பரவாயில்லைங்க, சீக்கிரம் சீக்கிரமாக கிளாஷ் ஆகிட்டுருக்குது. ஆனால் இவரோட பிளேடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது. அதெல்லாம் அங்கே பஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஏதோ ஆகுது, மறுபடியும் போகுது மேட்ச். மேட்ச் மறுபடியும் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. மேட்ச் போகுது, மேட்ச் போகுது, இன்னும் தெரில. திடீர்னு கிளாஷுங்க, கிளாஷுங்க. நாங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக பண்ணுது. எனக்கு தந்தி மேட்ச், நான் இந்த மேட்ச் நான் தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஸ்டாமினாவில் இருக்குது, ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நடு இடத்த யாருமே பிடிக்க மாட்டுறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் மேட்ச் முடியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அவன் வால் ட்ராக் தான் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆஹா, திருப்பி அட்டாக் பண்ணுது. திடீர்னு அவர் ஏதோ பண்ணிட்டாருங்க. அவரோட சர்வைவ் ஃபினிஷை யூஸ் பண்ணிட்டார், அவரோட பெரிய அட்டாக் யூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா தான் சுற்றுது. ஒன்று ஒரு மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன், அதை நான் காட்டலை. சொன்ன மாதிரி நான் ஒரு மேட்ச் உங்களுக்கு காட்டலை. இப்போ தான் 1-1 வித்தியாசத்தில் இருக்கிறோம். அவர் ஒரு பாயிண்ட், நான் ஒரு பாயிண்ட். யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலங்க. ஆ, அடிச்சுதுங்க. இந்த மேட்ச் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். அநேகமாக இந்த மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்னும் டைம் வேறு அதிகமாக இருக்குது. 5 செகண்ட்ஸ் இருக்குது. இன்னும் 4, இன்னும் 3 செகண்ட்ஸ் இருக்குங்க. இன்னும் 2 செகண்ட் தான் இருக்கும், 1 செகண்ட் தான் இருக்கும். மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். அநேகமாக ரஷ்லாம் சூஸ் பண்ணியாச்சு. ஆ, சூப்பராக முடிச்சிடலாங்க மேட்ச்சு. இப்போ ஒரு பிளேடு ஓட்ட ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதான் காலிங்க, பஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது இந்த பஸ்ட்டு ஃபினிஷ். ஒரு வான்றார் அவர் பாட்டுக்கிட்டு. ஓகே, நம்ம ஜெயிச்சாச்சு, வால்ட்ராக் விக்ட்ரி ஆகிடுச்சு. வால்ட்ராக் சூப்பருங்க எப்போவுமே. என்கிட்ட இன்னொரு வால்ட்ராக் பேப்ளேடும் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, டெவலப் பண்ண அதையும். ஓகே காய்ஸ், அடுத்த மேட்ச் அவர் கூட, அடுத்த மேட்ச் அவர் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அவர் கூட விளையாடலாம், கட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது என்ன ஏதோ காட்டுதுன்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் காட்டுதுங்க டாப் அப்புக்கு. நம்ம டாப் அப்லாம் பண்ணுறதில்ல, வேஸ்ட் தாங்க டாப் அப் பண்ணாலும். அதுவும் 1600 டாப் அப், அது பண்ண மாட்டோம். க்ளேம் ஆல்ரெடி ஏதோ ஒரு கிஃப்ட் வந்திருக்குங்க, சின்னதாக ஏதோ வந்திருக்கு. இன்னும் எதுன்னு தெரில. ஓகே, நம்ம வெளியே வந்தாச்சு. இந்த பிளேடு சீரம் இது நம்ம இடம் திறந்துட்டு வரும். நான் நினச்ச மாதிரி நார்மனே வந்துட்டாருங்க. அதாங்க நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் நார்மன் செம்மையாக பே பிளேடு விளையாடுவார் இவர்.
இவரே வந்துட்டாருங்க. எனக்கு இவர்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நார்மன் போ ஸ்டைல் பாருங்கள், ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது. நம்மகிட்ட நிறைய பேர் இருக்கு. கென்னும் இருக்குது, கென் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. பேப்ளட்ஸும் நிறைய இருக்குது என்கிட்ட. ஷாப்பில் போய் நம்ம ஒரே ஒரு சின்னதாக ஒரே லூட் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா ஏதாவது ஏதாவது நல்ல பிளேட் வந்தால் உங்களுக்கு காட்டணும்னு இருக்கிறேன். அதனால தான் இதாங்க பாருங்கள், உங்களுக்கு எந்த பாக்ஸுமோ அது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா. நான் இப்போ ஆடு பார்த்து ஒன்று திறந்தேன், அதில் எதுவும் எதுவும் பிளேட் வந்தது. சில்வர் பே பாக்ஸ் அது திறங்க எப்போவுமே 300 டைம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது பே பிளேட் வரும், எனக்கும் வந்திருக்கு நிறைய வாட்டி. இப்போது எக்ஸியாலிக்ஸ் வரணும், எக்ஸ்கேலியாலிக்ஸ் என்னங்க இது, வேறு எதுவும் வந்துருச்சுங்க. அட்லஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அட்லஸே தான், என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல அட்லஸ் வரணும். நாங்கள் எப்படி ஆயிடுச்சு, சரி ஏதோ ஏதோ ஒன்று வந்தது அது போதும். நம்மளோட பிபிஸ்ட் பாருங்கள் எப்படி இப்படிலாம் இருக்குது, அப்படியே பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் நம்ம பிபிஷ். நம்மகிட்ட ட்ரெயின் ஃபாஃப்னியரும் இருக்குது, ட்ரெயின் ஃபாஃப்னியர். இந்த பேப்ளேட் பஸ்ட்டு ரைவல்ஸில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஆனால் இது நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இது வந்து கிங் கேர் பஸ் இது, இது எல்லாருமே தெரிஞ்ச பிளேடு தான் கிங் கேர் பஸ். இவரோட பேப்ளேட் ராக்டோவார் டோரா நம்ம காட்டலான்னு நினைக்கிறேன். நீட்ல அட்லஸ் அனுபியான், அட்லஸ் அனுபியான், அட்லஸ் அனுபியான் இதாங்க ட்ரெயின் ஃபாஃப்னியர். எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.